ஓம் சாந்தி. மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ அந்த மனதை கட்டுப்படுத்துறதுன்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதான் நிறைய முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் எல்லாம் அதுக்கு தான் அவ்வளோ போராடி இருக்கிறாங்க. அவங்களுடைய பாடல்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டுருக்குறாங்கன்றது தெரியும். அப்படிப்பட்ட மனசை ரொம்ப ஈஸியாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத இறைவனே நேரடியாக வந்து பிரம்மகுமாரிகள் மூலமாக ராஜயோகத்தில் கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி அந்த மனசை கட்டுப்படுத்துறது அப்படின்றதுக்கு முன்னாடி மனசை பற்றி முதல்ல ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த மனசு எங்கே இருக்குது, எப்படி இருக்குதுன்றது உட்பட அனைத்தையும் சொல்கிறார். அதை ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தையும் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, இந்த 5000 வருட சிருஷ்டி சக்கர சக்கரம், அதாவது காலச்சக்கரத்தில் அந்த 5000 வருடம் ஒரு கல்பம் வாங்க, அதில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ அந்த 5000 வருடத்தில் முதல் பாதி நாம் தேவதைகளாக இருப்போம். தேவதைகள்னால் இந்து தெய்வங்கள் சொல்கிறோம் இல்லையா, 33 கோடி தேவர்கள் அப்படி இருப்போம். அடுத்த பாதி மனிதர்களாக இருப்போம். தேவதைகள் அவர்களுடைய மனம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ மகிமை. மனிதர்களின் மனம் அவங்க கட்டுப்பாட்டில் கிடையாது, அதுதான் வித்தியாசம். ஏன் அப்படின்னா, தேவதைகள் ஆத்ம உணர்வில் இருப்பாங்க, மனிதர்கள் தேக உணர்வில் இருப்பாங்க. தேக உணர்வில் வந்தால் மனசு அதோடைய மனசு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காது, ஆத்ம உணர்வில் இருந்தால் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, இரு புருவ மத்தியில் ஆத்மா இருக்குது, அதாவது நம்ம உயிர், அது ஒரு நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறார். அந்த ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. இப்போ இதில் மனசு, அதில் மூணு இருக்குது, மனம் இருக்குது, புத்தி இருக்குது, சமஸ்காரம் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது சமஸ்காரம். என்னென்னா, அதில் அந்த 5000 இடத்துல 84 பிறவி எடுப்போம். 84 பிறவியில் ஒரு வினாடி விடாமல் நீங்கள் பார்த்தது, கேட்டது, படித்தது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிடும், பண்ணது எல்லாமே. அது தலை விதினும்னு சொல்லுவாங்க, ஏன்னா அதை வைத்து தான் உங்களுடைய விதி நிர்ணயிக்கப்படும். நீங்கள் நல்ல நல்ல, அதாவது ஒரு அன்பான குணம் பதிவு போன ஜென்மத்தில் இருந்துச்சுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அது இருக்கும். ஆனால் இந்த ஜென்மத்தில் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இப்போ உங்களுடைய சுச்சுவேஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும்பொழுது வேணால் மாறும். அப்படி ஆக்சுவலாக மாறிக்கிட்டே தான் வருது. தேவதையாக இருந்தவர்களே தான் இப்போ இது அசுர மனிதர்களாக மாறுறாங்க. மற்றபடி தேவர்கள் வேறு, அசுரர்கள் வேறு இல்லை, நேரம் தான் வேறு. ஒரு பிறவியில் தேவர்களாக இருந்தவர்களே இப்போ அசுரர்களாக, அதாவது அசுர குணம் உள்ள மனிதர்களாக இருக்கிறோம். அப்போ இது எல்லாமே வந்து அந்த சமஸ்காரத்தில் பதிவாயிடுது. அந்த பதிவில் இருந்து தான் எண்ணங்கள் வருது. அந்த எண்ணத்தை உருவாக்குறது தான் மனசோட வேலை. அப்போ அது புதுசாக உருவாக்கலை, ஏற்கனவே உள்ளே என்ன போட்டிருக்கோ அது சம்மந்தமாக தான் வரும். இப்போ நமக்கு ஒரு ஒரு புதுசாக ஒரு ஒரு ஃபோட்டோ பார்க்குறோம், அதில் இருக்கிற உருவத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்னமோ ஞாபகம் வரும். அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணது அந்த உருவத்தை அன்கான்ஷியஸாக அந்த உருவத்துக்கும் இதுவரைக்கும் நீங்கள் அப்போ வர எண்ணங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு, மரணம் நிகழ்ந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த மாலை வாசனை அடிக்குது இல்லையா, அந்த மாலை வாசனை அடித்தாலே மரணம் ஞாபகம் வருது. அது மாதிரி அப்படி தான் மனசு வந்து வேலை செய்கிறது, அதில் இருக்கிறத தான் அது வெளியே எடுக்கும். இப்போ புத்திக்கு என்ன வேலை அப்படின்னா, ரெக்கார்ட் பண்ணுறது தான் புத்தியோட வேலை. ரெக்கார்ட் ஆனதுக்கு பேர் சமஸ்காரம். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது எப்படின்னா, எதை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அது புத்தி. இப்போ தேக உணர்வில் இருக்கும்போது புத்திக்கு வேலையே இல்லாமல் போயிடும். அது எப்படின்னா, டிவி பார்க்குற மாதிரி. இப்போ நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, என்னென்ன பார்க்க போகிறீங்கன்ட்டு அதில் என்ன காட்டுறாங்களோ பார்த்துக்கினே இருக்க போகிறீங்க. இன்னும் கேட்டிங்கன்னா மனசு அதுவும் திருப்தியாகாது, ரிமோட்டை வச்சு மாற்றிக்கிட்டே இருக்கும். இன்னும் 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 விகாரம் வேணும், இன்னும் விகாரம் வேணும்னு மாற்றிக்கிட்டே இருக்கும். விகாரம்ன்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதில் ஏதாவது ஒரு விகாரம் தான் இருக்குமே டிவியில். ஸோ இதை தான் தேடி தேடி மீண்டும் மீண்டும் அசுர குணத்தை நாம் கஷ்டப்பட்டு உருவாக்கிக்கிறோம். ஈஸியாக ஆக்சுவலாக சேரில் உட்காந்தபடியே ரிமோட்டை வச்சு டக் 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 டக்னு பதிவு பண்ணுறோம். ஏற்கனவே போட்ட விகாரத்தினால தான் துக்கம், இதில் இன்னும் நம்மளை அறியாமலே துக்கத்தை போடுறோம். அது தேக உணர்வில் இருக்கும்பொழுது, தேக உணர்வு வந்து இந்த ஐம்புலனுக்கு திருப்திப்படுத்துறதுக்கே வேலை செஞ்சிட்ருப்போம். அந்த ஐம்புலன்களுடைய வேலையே உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறது தான். அப்போ நீங்கள் ஆத்மா அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா,
கண்ட்ரோல் வந்துடும், நான் தான் ஆத்மா, இந்த உடம்பு எனக்கு அடிமை, அப்போ ஐம்புலன்களும் எனக்கு அடிமை, அப்போ நான் சொல்கிறதான் கண்ணு பார்க்கணும், நான் சொல்கிறதான் காது கேட்கணும், நான் சொல்கிறதான் சிந்திக்கணும், இப்படி ஃபுல் கண்ட்ரோல் வருது இல்லையா? அதுதான் புத்தியோடைய வேலை. அந்த நான் சொல்கிறதான் செய்யணும்னு அந்த ஒரு அதிகாரத்தன்மை இருக்குப்பாங்க, அதுதான் புத்தியோடைய வேலை. இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறது தான் அவரோட வேலை. அப்போ புத்தியை நீங்கள் எஜமானன் ஆக்கிட்டீங்கன்னா மனசு அடிமையாக்கிடலாம். அப்போ மனசுடைய வேலையே வந்து, அதுவும் இப்போ இருக்கிற மனசுடைய வேலையே வந்து மனசு உங்களை எஜமானனாக்கி, சாரி மனசு எஜமானனாக்கி உங்களை அடிமையாக்கிடுச்சு. அதனால தான் நமக்கு இவ்வளோ துக்கம். புத்தியை எஜமானனாக்கி மனதை அடிமையாக்கணும். அப்போ புத்தி இதுதான் பண்ணும் இதுதான் பண்ணக்கூடாதுன்ற வழி இப்போ எங்கே இருக்குது, யாருக்கு தெரியும்? அதை இறைவன் தான் கற்றுக் கொடுக்குறார். ஸோ இறைவன் அந்த பிரம்மகுமாரி சென்டரில் டெய்லியும் அரை மணி நேரம் படிக்கிறாங்க இல்லையா, இறைவனுடைய நேரடி வார்த்தைகள், அல்லாஹ் பரமபிதா சிவன் அப்படின்னு மூணு பேரை கொண்ட அந்த ஒரே இறைவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நீங்கள் படிக்க 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 அவ்வளோ இது வந்து எழுதி வைக்கிறதெல்லாம் இல்லை, அவர் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அது எப்படின்ற ரகசியம் நீங்கள் பிரம்மகுமாரி சென்டருக்கு போனீங்கன்னா தெரியும். அதனால தான் இயேசு கடைசியில் பரமபிதா வருவார்னு சொன்னது, பகவத்கீதையில் கிருஷ்ணர் தர்ம கீழான நிலைக்கு நான் வருவேன், நிமித்தத்துக்கு வருவேன்னு சொல்கிறது எல்லாமே அதுதான் அர்த்தம். ஸோ அவர் வருவாருன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி ஞானம் கொடுத்து உங்களுடைய சமஸ்காரத்தை மாற்றி சொர்க்கத்துக்கு இட்டு போவாங்கன்றது சொல்லாததுனால மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் மனிதர்கள் எழுதின வேதத்தையே படித்து அதனால் நிறைய அதில் கொஞ்சம் நன்மையும் நிறைய தீமைக்கான விஷயங்களும் அனைத்து வேத புஸ்தகத்திலும் இருக்குது. அதனால தான் மதத்தின் பேரால் கொலை நடக்குது. அதில் இருக்கிறனால தான் அடிச்சுக்கிறாங்க, இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டாங்கன்ட்டு மதவாதிகள் சொல்லின்னு இருக்கிறாங்க. அதில் இருக்குது எல்லா இதிலும், கிருஷ்ணர் கொலை பண்ண சொன்னார்னு இருக்குது, அல்ல இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னார். இன்னும் பார்த்தீங்கன்னா குரானுக்கும் பைபிளுக்கும் மூல புஸ்தகமான பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் கொலை தான் இருக்கும். அன்னி தேவனுக்கு குமுறுறதுக்கு ஒருத்தன் கூப்பிட்டான்னா அவனை தயவுதாட்சியம் பார்க்காம வெட்டி போடுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது, இருக்கிறதுனால தான் வருது. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் எழுதின புஸ்தகங்களே வேதம் இறைவன் கொடுத்த ஞானம்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இது நடக்காது, சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா வெட்டிட்டு இருக்கிறோம், எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? சொர்க்கம் சுகமும் நிறைஞ்சது, அங்கே சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒரே நேரத்தில் நீரோடையில் தண்ணி குடிக்கும். அப்போ அதுக்கு கூட அந்த அந்த இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற உணர்வு இருக்காது. அப்போ நம்மளுடைய மதம் வந்து நீங்கள் கறி தின்னலாம் மீன் தின்னலாம்னா அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிறதையும் பிடிச்சி தின்னுடுவீங்க, அப்புறம் அதுக்கும் சொர்க்கம் தானே, அதுக்கு சொர்க்கம் இல்லாமல் நரகமாயிடும். ஸோ அந்த மாதிரி சமஸ்காரம் உள்ளவங்கெல்லாம் அங்கே வர முடியாது. அதுக்காக தான் இறைவன் வந்து அப்படி ஆத்ம உணர்வு வந்து தேக உணர்வே, தேக உணர்வே நீங்கள் விடும்பொழுது இந்த மாதிரி அல்ப சுவைக்காக அல்ப காட்சிக்காக மயங்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உணர்வை எடுத்துட்டு வந்து இந்த உலக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்குறார். அப்போ புத்தி தான் நான் அப்படின்னு, அதாவது ஆத்மா தான் நான் நினச்சாலே அது புத்தி வந்துடும். ஆத்மா நான், உடம்பு நான் கிடையாது, உடல் உணர்வுகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ட்டு முழுக்க முழுக்க அந்த ஞானத்தை உள்ளே போட போட போட, இறைவன் கொடுக்குற ஞானத்தை திரும்ப திரும்ப அசை போட போட என்ன ஆகும்னா உங்களை அறியாமலே அந்த அசுர குணங்கள் குறையும். உதாரணத்துக்கு என்னென்னா, அவர் எப்பயுமே இனிமையான குழந்தையே அப்படின்னு சொல்லும்போதே அந்த அப்பா பேசுகிற அன்பு நம்மளை அப்படி மாற்றும். கோபப்படக்கூடாதுன்னு வரு, அந்த பழைய சமஸ்காரங்கள் வரவே கூடாதுன்னு வரு. ஒரு உதாரணத்துக்கு அவர் சொல்கிற ஞானம் சொல்கிறேன் பாருங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னென்னா, உங்களை திட்டுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அவங்களுக்கு நல்ல எண்ணம் தான் வைக்கணும், அன்பாக தான் அவங்கக்கிட்ட இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க அசுரர்கள் மாயா அவங்க கையில் கல் கொடுத்துருக்கு, அதால் தான் அவங்க உங்களை அடிப்பாங்க. ஆனால் பாபாவுடைய குழந்தையாயிட்டீங்க நீங்கள், அவர் என்ன கொடுக்குறாரு உங்களுக்கு? ஞான ரத்தினங்களை கொடுக்குறாரு. ஸோ ஞான ரத்தினங்கள்ன்ற மாலையை தான் அவங்க மேலே போடணும். ஸோ அவங்க உங்களுக்கு எவ்வளோதான் நிந்தனை செஞ்சாலும் உங்களுக்கு மரியாதையே கொடுக்கட்டினாலும் நீங்கள் அவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அவ்வளோ அன்பானவங்களாக இருக்கணும். அப்போ அவங்களே அறியாமல் எதிரியாக இருந்தவங்களும் நண்பனாக ஆகிடுவாங்க. இது வந்து அவரோட ஞானத்தில் ஒரு சின்ன துளி. இது மாதிரி நிறைய ஞானம் வரும், அது தினம் 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 கேட்க கேட்க எப்படி தான் உங்களுடைய புத்தி தெய்வீக புத்தியாக மாறுதுன்னே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக மனம் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ மனதை அடிமையாக்கி புத்தியை எஜமானன் ஆக்கிட்டீங்கனாலே துக்கம்னா என்னன்னு தெரியாது, சதா சுகத்தில் மிதப்பீங்க.
ஆனால் அந்த புத்தியை எஜமான் ஆக்குறதுக்கு புத்திக்கு இது போடணுன்றதுக்கு ஸ்ரீமத் தேவை. ஸ்ரீமத்னா உயர்ந்த வழி, அதை இறைவன் கொடுக்குற வழி. அதுதான் பிரம்மகுமாரிகள் மூலமாக அந்த ஞானம் படிக்கிறது. ஸோ அதை கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குணங்கள் தெய்வீக குணங்களாக மாறும். உங்களுக்கு சொர்க்கத்தில் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, இது வந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. அப்படி இல்லாட்டினா கூட இப்போ இருக்கிற வாழ்க்கையே சொர்க்கம் மாதிரி இருக்கும். சுற்றி எவ்வளோ துக்கம் நடந்தாலும் துக்கத்துடைய அலை கூட உங்கள் முகத்தில் வராது. அவ்வளோ சுகமும் ஆனந்தமும் அமைதியாக இருப்பீங்க. அந்த வைப்ரேஷன் மற்றவங்களுக்கும் அமைதி சுகத்தை கொடுக்கும். ஓம் சாந்தி.